இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வாத தைலம், முடக்கு வாத தைலம், கை கால் வலி, மூட்டு வலி, இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சொல்யூஷன் தான். நீ எந்த ஒரு இதுவுமே கண்ட மருந்துகளை போட்டு கண்ட இதெல்லாம் போட்டு பயன்படுத்த தேவையில்ல. இந்த வாத தைலத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கை கால் வலி, மூட்டு வலி, இந்த நடுக்கு வாதம், இந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை நான் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஏன் இப்போ வந்து இந்த மருந்துகள்லாம் செய்கிறதுக்கு தேவையான மூலிகைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வகையான எண்ணெய் மூலிகைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 வகையான மூலிகைகள். எல்லாருக்கும் தெரிஞ்ச மூலிகைன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேப்பம்பட்டை, புங்கம்பட்டை, நுணா, தழுதாலை, வேலிப்பருத்தி இலை, கொடிவேலி வேர், நொச்சி, இந்த மாதிரியான எளிமையான மூலிகைகள், முடக்கற்றான் என வாத வலிகளுக்கு போக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகைகளை வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அது இல்லாமல் கடைசறுக்குகள் போடுறோம். அதுபோக நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூலிகைகள் எல்லாமே கொண்டு பச்சளைய மூலிகையை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ பகுதிகளையுமே காட்டிட்டு தான் நம்ம போடுறோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்கு, ஏன்னா முடவாட்டுக்கால் கிழங்கு பயன்படுத்தும் பொழுது இன்னும் அற்புதமாக வேலை செய்யும். இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் கொண்டு நம்ம மருந்து தயாரிக்கும் பொழுது, எண்ணெய் காய்ச்சும் பொழுது மிக அற்புதமாக வேலை செய்யும். ஏன்னா பட்டைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாதநாராயண பட்டை, புங்கம்பட்டை, வேப்பம்பட்டை, புங்க மரத்து பட்டையெல்லாம் போடும்போது நம்மளுக்கு வலியில் கட்டிகளை கரைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பச்சையாக போட்டு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இது கூட வந்து கடைசறுக்குகள் போட்டு செய்ய போகிறோம். இது எல்லாமே செய்யும் பொழுது அரைச்சி எடுத்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போட்டு எண்ணெயை வந்து ஒரு கடாயில் ஊற்றிக்கிட்டு லேசாக கொதிக்க வச்சு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கணும். ஏன்னா அது வந்து மூலிகைகள் எல்லாமே போடும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பக்கத்துலேயே ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம எடுத்து போடணும். ஏன்னா எண்ணெய்கள் வந்து எல்லாமே ஊற்றும் பொழுது அந்த மூலிகை சாறு வந்து இறங்கும் பொழுது பொங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சாலும் அந்த இதில் வந்து நம்ம மூலிகை எதுவும் எண்ணெயை சேர்த்து போடும் பொழுது எல்லாமே வந்து பொங்கி வெளியில் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து சரியான முறையில் நம்ம பதமாக காய்ச்சி எடுத்து பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா வேஸ்டேஜ் எதுவும் அதிகமாகாது. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் அடியில் வந்து உங்களுக்கு அந்த அடி பிடிக்காமல் ஸோ எல்லாமே நல்லா பதமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து அதாவது இரும்பு கடாயில் செஞ்சோம்னா தான் வந்து நம்மளுக்கு மிக அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணெயாக இருக்கும். அதே போல் இந்த வர்மங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்தனம் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம இந்த ஆயில் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அற்புதமாக வந்து இந்த தடவை என்ன செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஆயிலை வந்து வாத வலிகளுக்கு, கை கால் வலி, மூட்டு வலி, அடிப்பட்ட வலிக்கும், ரத்தக்கட்டு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பில் இருந்து எடுத்து வச்சு இறக்கி வச்சாச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பாட்டிலில் வச்சு பக்குவப்படுத்தி நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். பதம் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குச்சியில் வந்து எடுத்து நழைச்சி விட்டு நெருப்பில் காமிச்சு அப்படின்னா அந்த கரகரன்னு எரியாமல் ஒரே நேர்கோட்டில் எரியணும். அதுதான் வந்து சரியான பதம். எடுத்து பத்திரப்படுத்தி வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த வாத தைலத்தை, முடக்காத தைலத்தை வந்து பயன்படுத்தலாம். கண்டிப்பாக ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும்.